புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரத்தில் அரசர் குளம் பிர்காவில் உள்ள விவசாயிகளுக்கு சாகுபடி செய்பவர்கள் பெயரிலேயே அடங்கல் சான்று வழங்க வேண்டும் என கூறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு கல்லணை கால்வாய் பாசன விவசாய சங்க துணைத் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலங்குடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவ வி மெய்யநாதன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் அங்கு வந்த அறந்தாங்கி கோட்டாட்சியர் குணசேகர், வட்டாட்சியர் சூரியபிரபு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு கொண்டு சென்று விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என கூறியதன் பேரில் ஆர்ப்பாட்டத்தினர் கலைந்து சென்றனர். இந்த பகுதியில் 7 ஆண்டு காலமாக பருவமழை தவறியதன் காரணமாக விவசாயமே இல்லை. இந்த ஆண்டுதான் விவசாயத்தை அவர்கள் தொடர்கின்ற நிலையில், இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடந்த ஆண்டு நவம்பர் 16 கஜா புயலால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த இந்த பகுதியில் இதனால் வரை தமிழக அரசு எடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை, விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகை வந்து சேரவில்லை. வீடுகள் கட்டித்தருகிறோம் என்று சொன்னார்கள், இதுவரை யாருக்கும் வீடு வழங்கவில்லை. இப்படி விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டும் விவசாயிகள் குத்தகை செய்திருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அடங்கல் வழங்காமல் தமிழக அரசு மறுத்து வருகிறது. எனவே உடனடியாக அந்த விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையில் உடனடியாக அடங்கல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.